Hi friends, welcome to Sathya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலா பொரியல் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து நம்ம வாழைத்தண்டு வச்சு இன்னைக்கு பார்க்க போறோம். வாழைத்தண்டு மசாலா பொரியல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அது மட்டும் இல்லை, இது வெறும் பிளெயின் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். எப்போதும் நார்மலாக நம்ம வாழைத்தண்டு வச்சு கூட்டு பொரியல் நார்மலாக எப்போதும் போல் பண்ணாமல் இது வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து அதுக்குன்னு தனியாக ஒரு மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு மசாலா பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை காட்டிடுறேன். இந்த பட்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். இந்த ஸ்டெம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஓரத்தில் வந்து நான் லைட்டாக கட் பண்ணி கீழே போட்டுருவேன். இது வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அதுக்காக. இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த நாரை நம்ம இப்படி எடுத்துட்டனாலே இதில் நாரே இருக்காது. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நார் வரும், இதை எடுத்துடணும். இந்த மாதிரி நார் எடுத்தது எல்லாத்தையுமே நல்ல குட்டி குட்டி பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை வந்து நான் கொஞ்சமாக மோரும் உப்பும் கலந்த ஒரு தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஊற போட்டு வச்சுலாம். இப்போ ஆரம்பிச்சலாம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன், ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா நம்ம இந்த ஆனியனை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இந்த கிளாஸி எஃபெக்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வாழைத்தண்டு வெட்டி போட்டு வச்சுக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சிடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். வாழைத்தண்டு பொரியலுக்கு நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் குறை குறைன்னு ரொம்ப இல்லை, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம குறை குறைன்னு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லாவே வெந்திருக்கும், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த மசாலா. இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே வச்சிடலாம். 3 to 5 மினிட்ஸ் கூட இது நல்லா அப்படியே அந்த மசாலா எல்லாத்தையோடு சேர்ந்து இது கொஞ்சம் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இந்த ஸ்மெல் எல்லாமே நல்லாவும் வந்துருச்சு. இந்த பொடியும் நல்லா இதாக இருக்குது, எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன்.
இவரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வெளியேற்றும். ஸோ இதை நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கிடச்சா நம்ம எடுத்துக்கலாம். இது தாராளமாக கிடைக்குது, இங்கே சிட்டிலே நல்லா கிடைக்குது, அப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஒரே மாதிரி நம்ம பொரியல் வந்து ஒரே மாதிரி பண்ணி சாப்பிட்டா போர் அடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரச சாதம் தான். இது வந்து நார்மலாக பிளெயின் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம், இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.